ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவந்திஸ் கிச்சன். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்து விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால அவருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை ரெண்டும் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். பச்சரிசி மாவு 1 கப், இது வந்து பசும்பால், கடலைப்பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கிறேன் 1/4 பதமாக, இது ஏலக்காய் தூள், இது வந்து வெள்ளைப்பாகு நல்லா தண்ணியாக காய்ச்சி வச்சுக்கணும், தேங்காய் பூ, நல்லெண்ணெய், நெய், இது எல்லாமே இனிப்பு கொழுக்கட்டைக்கு தேவையானது. அடுத்து வந்து கார கொழுக்கட்டைக்கு வந்து உளுந்து, கடுகு, வத்தல், கருவேப்பிலை, உப்பு, தண்ணி வந்து மாவுக்கு வந்து ஒவ்வொரு பச்சரிசி மாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி தேவைப்படும். சில பச்சரிசி வகைகளுக்கு குறைவாகவும் சில பச்சரிசி வகைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் தேவைப்படும். அதனால் 1/2 லிருந்து 2 பங்கு தண்ணி எடுத்துக்கணும். 1 பங்கு மாவுக்கு 1/2 லிருந்து 2 பங்கு தண்ணி எடுத்துக்கணும். அந்த 2 பங்கு தண்ணியை வந்து நம்ம கொஞ்சம் அதை பாலும் சேர்த்து தண்ணியும் பாலுமாக கணக்கு பண்ணிக்கிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ 1 பங்கு தண்ணி, இதில் வந்து 1/2 பங்கு பால், 1/2 பங்கு எடுத்திருக்கேன். இன்னொரு 1/2 பங்கு தண்ணி வந்து வெண்ணி வச்சு வச்சுக்கணும். கொழுக்கட்டை நமக்கு கிளறும் போது தேவைப்பட்டுச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அதை வந்து எப்போவும் ஆனால் சூடாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். தண்ணி வந்து சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் உப்பு. பால் சேர்க்கறதுனால கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல ஒரு கலர் கிடைக்கும். அதுக்காக தான் பால் சேர்க்கறது. ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிளறணும், கட்டி இல்லாமல். மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதுக்கு 1 பங்கு அரிசி மாவுக்கு 2 பங்கு வச்சுருக்கிறேன். எனக்கு திரும்ப தண்ணி தேவைப்பட்டுச்சு, நான் ஊற்றி இப்போ கிளறி இருக்கிறேன். இப்போது இதுக்கு வந்து கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம கையில் வந்து எண்ணெயை நல்லா தொட்டுக்கிட்டு இந்த மாவை வந்து கையிலையே கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விடணும். அப்போ தான் அந்த மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். இதை சின்ன சின்ன கொழுக்கட்டையாக நல்லா பிடிச்சி ஒரே ஷேப்பில் குட்டி குட்டியாக உருட்டி அதை வந்து இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதை ஆறின பிறகு நான் அந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துட்டு வரேன். இப்போது மாவு வந்து நல்லா நம்ம கையில் தொட்டோம்னா இப்படி ஒட்டாமல் வரணும். இதுதான் கரெக்டான பதம். லேசாக தண்ணி தொட்டுட்டு மாவை எடுத்து பார்த்தோம்னா ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளோட கொழுக்கட்டை வந்து நல்லா விரிசல் இல்லாமல் கரெக்டாக வரும். கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்கு. இப்போது இதை இனிப்பாகவும் காரமாகவும், இப்போ இனிப்பு கொழுக்கட்டைக்கு ஃபஸ்ட்டு இந்த மண்டவெல்லை கரைசலில் ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சமா ஏலக்காய் தூள், 1 பிஞ்சு சால்ட், கொஞ்சம் நெய், 1 ஸ்பூன் போதும். இந்த வேக வச்ச கடலைப்பருப்பு, இது வந்து நல்லா கிரன்ச்சியா நம்ம வாயில வந்து கடிபடுற மாதிரி இருக்கணும், குழைவாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொதிக்கட்டும். இதில் கொஞ்சம் தேங்காய் பூ,
பாகு கெட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொழக்கட்டையை சேர்த்துக்கலாம். இது இடியாப்ப மாவு, பச்சரிசி மாவு, கொழுக்கட்டை மாவு எதுலனாலும் செய்யலாம். இப்போ மார்க்கெட்டில் வந்து கொழுக்கட்டை மாவே அவைலபிளாக இருக்கிறதுனால நான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது கொஞ்சம் கெட்டியானாலே இறக்கிடலாம். இது ஒரு வித்தியாசமான கொழக்கட்டையாக இருக்கும். இது அம்மினி கொழக்கட்டைன்னு சொல்லுவாங்க. அதுலேயே நம்ம ஸ்வீட்டு காரமும் பண்ணுவோம். நம்ம கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். ஏன்னா இது நேரம் ஆக ஆக அப்படி கெட்டியாகிட்டே போயிடும். அதனால் இப்போ இறக்கிடலாம். கார கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் நெய், இதுல உளுந்து, கடுகு, மிளகா வத்தல், காரத்துக்கு கருவேப்பிலை, இதில் வந்து கொஞ்சமாக காரம் கொடுத்துட்டேங்கிறதுனால கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் தேங்காய், அவ்வளோதான். ரெண்டு கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்முடைய இனிப்பு கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமான கொழுக்கட்டையாக இருக்கும். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஆரோக்கியம் இன்னும் நமதாகட்டும் நேர்களே. நன்றி, வணக்கம்.